ராமேஸ்வரம் சின்னவன் பிள்ளை தெருவை சேர்ந்தவர் மீனவர் மணிராஜ். இவருக்கு கணேஷ் ராஜா என்ற மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர். 10ஆம் வகுப்பு படித்த கணேஷ் ராஜா ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் திறக்காததால் ஆட்டோ ஓட்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் 6ஆம் தேதி கணேஷ் ராஜா என்பவரை காணவில்லை என அவரது தாத்தா சுரேஷ் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர் மாவட்ட காவல்துறை உதவி கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் என தொடர்ந்து அவர் புகார் கொடுத்து வந்த நிலையில் அந்த மனு மீது நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதால் அவர் தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு கொடுத்துள்ளார். இதையடுத்து விசாரணையில் ஈடுபட்ட அதிதீவிர குற்றப்பிரிவு சார்பு ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் கணேஷ் ராஜாவின் உறவினரிடம் விசாரித்ததில் நடந்ததில் உறவினர்கள் கணேஷ் ராஜாவின் 4 நண்பர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 4 குற்றவாளிகளும் மைக்கேல், அஜித், முத்துசேகரன், அஜித் என 3 குற்றவாளிகளை கைது செய்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் நான்கு பேர் கஞ்சா பயன்படுத்தி வருவதாகவும் எங்களுக்குள் மோதல் ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் அவரை கொலை செய்து அவரை கவரில் பேக்கிங் செய்து செம்மடம் அருகே உள்ள மணல்மேடு பகுதியில் புதைத்து விட்டதாக அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளனர். இதனை தொடர்ந்து எஞ்சிய குற்றவாளியான சதீஷ் என்பவர் தலைமறைவில் உள்ளதால் அவரை தேடும் பணியில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட 3 நபர்களில் 2 குற்றவாளிகளை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் மற்றும் 2 மருத்துவர்கள் என பல்வேறு துறை அதிகாரிகள் தலைமையில் குற்றவாளிகள் குறிப்பிட்டு சொன்ன இடத்தை தோண்டி கணேஷ் ராஜா என்பவரின் எலும்புக்கூடுகள் சேகரித்து சென்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக்